ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு ஸ்நாக், பொட்டேட்டோ போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக போண்டா வந்து நம்ம கடலை மாவில் பண்ணுவோம், அப்படி இல்லாட்டி உளுந்து அரைச்சி அதில் பண்ணுவோம். நம்ம இன்றைக்கி வந்து அரிசியும் உளுந்து சேர்த்து அரைச்சி இந்த போண்டா பண்ண போகிறோம். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அரிசியெலாம் சேர்த்து அரைக்கிறதுனால ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மழை பெய்கிற நேரத்துலலாம் ஏதாவது சூடாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்கு, அப்படியும் சாப்பிட்லாம், அப்படி இல்லாட்டி தேங்காய் சட்னியோடையும் சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பவுலில் ஒரு இந்த கப்பில் 3 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். இது கூடவே அதே அக்கப்பில் 2 கப் அளவுக்கு உளுந்து. இது ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி இது 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அரிசி உளுந்து 1 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வலுவலுன்னு அரைச்சதுக்கப்புறம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் இந்த போண்டாக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூனில் பாதி பெருங்காயத்தூள், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ மேல் மாவு ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு அந்த மசால் ரெடி பண்ணணும். அதுக்கு இந்த பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1/4 டீஸ்பூன் சீரகம், சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே 2 பச்சை மிளகாயை பொடியாக வெட்டி சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம். வெங்காயம் இந்த அளவு சேர்த்தா போதும், நிறைய சேர்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி நீர்த்து போன மாதிரி ஆயிரும், அதனால் இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இந்த வெங்காயமும் நல்லா வதங்கணும். நான் ஏற்கனவே 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை கரெக்டாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட தோலை உரிச்சிட்டு நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மேஷரை வச்சு நல்லா மசிச்சுக்கணும். நல்லா மசிச்சாச்சு. இந்த மாதிரி மசித்ததுக்கு அப்புறமா இதை மறுபடியும் கிளறி விட்டு 1 நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வில் இருந்தால் போதும். ஏன்னா உருளைக்கிழங்கு ஏற்கனவே வெந்துடுச்சு, வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு, அதனால் இது ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியில் நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுலாம். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். இப்போ இது நல்லா ஆறட்டும். நல்லா ஓரளவுக்கு ஆறினதுக்கு அப்புறமா இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சிடலாம். இப்போ எல்லாமே நல்லா உருட்டி ரெடியாக இருக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவும் இருக்குது. இப்போது நம்ம இதை போடுறதுக்கு முன்னாடியே ஸ்டவ்வில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடாகி வச்சுக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு உருண்டையிலேருந்து ஒன்று எடுத்து இந்த மாவில் முக்கி அது ஃபுல்லாக அந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாக அந்த மாவில் கவர் ஆயிடணும். அந்த மாதிரி ஃபுல்லாக கோட் ஆனதுக்கப்புறமா மெதுவாக எடுத்து அதை எண்ணெயில் போட்டுடணும். இதே மாதிரியே ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து போட்டுடலாம். ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அதை மெதுவாக அப்படியே திருப்பி விட்டு நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் மொறு மொறுன்னு கோல்டன் கலராக மாறணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா சலசலப்பு சத்தமும் கொஞ்சம் அடங்கிச்சு, நல்ல கோல்டன் ப்ரௌனாகவும் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி மாவில் முக்கி முக்கி போட்டு எடுத்துடலாம்.
அவ்வளோதான். இது சூடாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். விருப்பப்பட்ட சட்னி இல்லாட்டி டொமேட்டோ சாஸ் அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் உள்ளே எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, வெளியிலையும் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சுவையான உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.